வணக்கம் நண்பர்களே. 6 நிமிடத்திற்குள் அருந்தமிழ் பகுதியில் நம்ம தமிழ் இலக்கணம் தொடர்பான செய்திகளையும் தமிழ் இலக்கியம் தொடர்பான செய்திகளையும் மொழிவழி சிந்தனைகள் குறித்த செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டு வரும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வினைமுற்று விகுதிகள், இதுக்கு முன்னாடி இதில் ஒரு பகுதி பார்த்துருக்கோம். பெண்ணானுடைய இணைப்பி தொடர்பியை நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தரோம், அதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வினை சொற்கள் முடியுது இல்லையா, அது முடிகிறத வச்சே யார் பெயர் சொல், யார் எழுவாய் என்பதை நம்ம திட்டமிட்டுட முடியும். எப்படி நான் என்பதெல்லாம் ஏனில் முடியும், நாம் என்கிற தன்மை பன்மையெல்லாம் ஓமில் முடியும், நீ என்கிற முன்னிலை ஒருமை ஆயில முடியும், நீங்கள் என்கிற முன்னிலை பன்மை ஈர் அல்லது ஈர்களில் முடியும். இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த பகுதியை பார்க்க இருக்கிறோம். என்னது, படற்கையில் இருக்கக்கூடிய ஆண் பால், சாத்தன், முருகன், கந்தன், இதெல்லாம் பெயர் சொற்கள் தெரியும் உங்களுக்கு. இது பார்த்துல ஏதாவது வினைச்சொல் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே சொல்லுங்கள், அவன் வந்தான், எப்படி முடியுது, ஆண்னு முடியுது. அவன் வருகிறான், அவன் தருகிறான், அவன் கேட்கிறான், அவன் முறைக்கிறான், அவன் நீந்துகிறான், எப்படி முடியுது, எல்லாம் ஆண்னு முடியுது. இறந்த காலத்தில் சொல்லி பாருங்கள், நீந்தினான், நீந்துவான், எடுத்தான், எடுப்பான். எதுவாக இருந்தாலும், இறந்த காலமாக இருந்தாலும், நிகழ்காலமாக இருந்தாலும், எதிர்காலமாக இருந்தாலும், அவன் என்றால் ஆணில் தான் முடியும். ஆண்னா ரெண்டு சுழியின், அதனால் இந்த அவன் ஆண் என்பது ஆண் பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஒருமை ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஆள் இப்போ இது சொல்லிடுதோ அது எளிமை தான். அவள் பக்கத்தில் என்ன வினை சொல் போட முடியும், வருகிறாள், வந்தாள், பேசினாள், எழுதுவாள், விளையாடுவாள், பார்க்கிறாள், சிரிக்கிறாள், அப்படின்னு ஆளில் தான் முடியும். அப்போ அவள் என்பதெல்லாம் ஆளில் முடியும். அப்போ அது பெண்பால் ஒருமை வினை முற்று விகுதி. ஆர், அவர் என்பது எப்படி முடியும், அவர் வருகிறார், பார்க்கிறார், தேடுகிறார், செல்கிறார், கேட்கிறார், திரும்புகிறார், மலை மீது ஏறுகிறார், பந்து விளையாடுகிறார், ஆறுந்தா முடியும். அவர் என்பது இப்போ மரியாதை பன்மையாக பயன்படுத்துகிறோம், அவர்கள் என்பது பன்மையாக இருக்கிறது, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி இலக்கண அடிப்படையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டூ டூ ரூ, இது மூணு ஒன்றன் பாலுக்குரியது. என்னது ஒன்றன் பால்னா என்ன, ஆடு, மாடு, குருவி, பூச்சி, அது இதுன்னு சொல்கிறோம்ல, அது அதுன்னு வந்தால் வினை சொல் எப்படி இருக்கும், ஒரு குதிரையை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது ஓடியது, அது வந்தது, அது விழுந்தது, அது பூத்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் இந்த ஒன்றன் பாலுக்கு மட்டும் இலக்கணப்பில் மூன்று விகுதிகள் சொல்லப்படுகின்றன. டூ டூ ரு, என்னது தூனா வந்தது, டூக் என்ன உண்டு, ரூ என்ன குயில் கூவிற்று. அதாவது ஒன்றன் பாலுக்கு மட்டும் மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பலவின் பால், பலவின் பால்னா என்ன, மாடுகள் வந்தன, மாடுகள் மேய்ந்தன, குதிரைகள் கனைத்தன, எப்படி முடியுது, நாவில் முடிகிறது. ஆனால் நான் சொல்லக்கூடாது, இன் கூட்டல் அ, அகர விகுதி அதெல்லாம். அப்போது பலவின் பாலுக்கான விகுதி அ. இப்போ பாருங்கள், ஆண் பால் ஒருமைக்கான விகுதி ஆண், பெண் பால் ஒருமைக்கான விகுதி ஆள், பலர்பால் விகுதி ஆர், ஒன்றன் பால் விகுதி தூ டூ ரூ, பலவின் பால் விகுதி அ. இந்த 11 சேர்த்து நாம் ஞாபகம் வச்சுக்கும்போது வினைமுற்று விகுதிகள் தமிழில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை என்பதை மொழியியல் அறிஞர்கள் கவனிக்கிறாங்க. மீண்டும் இந்த 11 தொகுத்து சொல்கிறேன் பாருங்கள். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஏன், தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஓம், முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஆய், முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி ஈர், ஆண்பால் ஒருமை வினைமுற்று விகுதி ஆண், பெண்பால் ஒருமை வினைமுற்று விகுதி ஆள், பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர், ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி தூடூரு, பலவின் பால் வினைமுற்று விகுதி அ. இப்போ நான் என் போட்டுக்கிட்டே வாங்க, ஏன் 1, ஓம் 2, ஆய் 3, அடுத்தது ஈர் 4, ஆண் 5, ஆள் 6, ஆர் 7, தூ டூ ரு 3, ஒன்றன்பால் 8, 9, 10, அ
முதல் எடுத்து வருகின்றன தேடி. 11 இந்த 11 வினைமுற்று விகுதிகளாக இருந்து அதனுடைய எழுவாயை எழுத வேண்டிய தேவையே இல்லாமல் காட்டுகின்றன. அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ளுகிற போது மொழியினுடைய வளமை நமக்கு புரியும். நான் முந்தைய வகுப்பிலே சொன்னதைப் போல சா கேம் என்றோ சி கம் என்றோ ஆங்கிலத்தில் எழுதினால் வந்திருப்பது ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியாது. கேம் என்று எழுதினால் ஹீ கேம் என்று எழுதினால்தான் அவன் வந்தான். ஷீ கேம், இட் கேம். அப்போது ஹீ ஷி இட்டு போட்டே ஆகணும். ஆனால் தமிழில் வந்தான்னு எழுதினா அவன் போட வேண்டிய தேவையே இல்லை. வந்திருக்கோம் ஆண் அர்த்தம். வந்தாள்னு போட்டாலே வந்திருக்கிறது பெண்ணுன்னு அர்த்தம். அவள் போட வேண்டிய தேவை இல்லை. வந்ததுன்னு போட்டாலே ஆடு மாடன் போட வேண்டியதில்லை, வந்திருக்கிறது அக்ரிணை என்ற பொருள். இவ்வாறு மொழியினுடைய அடிப்படை செய்திகளை புரிந்து படிக்கிற போது தமிழின் மீது மிகப்பெரும் காதல் நமக்கு பிறக்கும். அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்திகளை எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம்.